हलो फ्रेंड्स वेलकम बैक टू रिपेक्टेक ना उ प्रवीण पेस नाम इनके और व्लॉग वीडियो पड़पर एना ना मुगिल दिडी कॉल पड़ा अना अंवाना अब दिडी कॉल पड़े अब कपूर्व उन्न पाक अधिक कणुक तन पड़ा अब कूपटा सर इधर वीडियो पड़ेल चलिए सर नम का उन्न पाक नम पाला वांग फ्रेंड्स नाम इटको इटा उन्मे इटा कांगल मुगिल सैडा आना लाइट अग और वेचम तरी ओ अंगा उलीचम अंगा ओके ओके वर वर मानी पाता सुचा नाम अधिमा पाक मुल्ली नम कड़ा कंडीपा मुगिल ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் முள்ளலி தான் பார்த்தேன்னு சரி நான் இதோட வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு கூகுல்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப இதனோட நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு இதுல சரி நாம ஒன்னொன்னா பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் வந்து முகில இது என்ன சாப்பிடுன்னு நினைக்கிறேன் நீ பூச்சி இது கரையா இது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்குது பூச்சி கரையா தான் சாப்பிடுன்னு நினைச்சிட்டேன் ஆனா இது பாம்பே சாப்பிடுமாடா பாம்பு தவளை எல்லாம் சாப்பிடுமாடா தவளையா ஆமா பாம்பு தவளை நத்தை वाटरमेलन मुलामीटर ஒண்ணிலிருந்து 2 சென்டிமீட்டர் வரை வளருமாமா அப்புறம் இந்த முள்ளு வந்து எப்பவுமே பெர்மனன்ட்டா இருக்காதமா ஒரு முள்ளு வந்துச்சுனா பெரிய முள்ளு வந்துச்சுனா கீழ கிர அதாவது ரொம்ப பாம்பு எப்படி சட்டை கட்டி போட்டு போகுது அந்த மாதிரி பெரிய முள்ளு வந்து கீழ விழுந்துருமாமா கீழ விழுந்து அதுக்கு மேல சின்ன முள்ளு வந்துருமா சின்ன முள்ளு மறுபடியும் பின்னாடி இருந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல முள்ளு கீழ விழுந்துரும் அது இல்லாம இது வந்து ஒரு 4 ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமாமா 6 வருஷம் இது வந்து என்ன ஒரு பெருக்கான் மாதிரி தான இருக்குது பெருக்கான் மாதிரியா மேல மட்டும் முள்ள மண்டி மாதிரி முள்ள கவர் ஆயிருக்குது அப்புறம் இது வந்து நம்ம எதிரிகள் யாராச்சும் வந்தா எதிரி இல்ல யாராச்சும் ஒரு அதுக்கு பிடிக்காத நைஸ் சவுண்ட் சவுண்ட் வந்துச்சனவே இது வந்து சுருக்கிடுமாமா இது வந்து மேல் பரப்புல மட்டும் தான் வெறும் முள்ளா இருக்குமாமா உள் பரப்பெல்லாம் கீழ இருக்குதுல அது கால் அடிதொட இதெல்லாம் முள்ள இல்லாம நார்மலா தான் இருக்கு இந்த இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படியே உள்ள சுருங்கிருச்சு
எல்லாமே நான் பக்கத்துல நடந்து வர அப்படியே சுருங்கி சவுண்ட் கேட்டேனியோ. அப்புறம் இது வந்து இன்னொரு எலினாவே நமக்கு வேகமா ஓடிடும், நமக்கு அது நல்லாவே தெரியும். ஏறிச்சு போட ரத்தம் வரும்போல இல்ல இல்ல ஏறல, நமக்கு எலினாவே நல்லா தெரியும், அது வந்து ரொம்ப வேகமா ஓடும். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாமா, மெதுவா தான் நடந்து போகுமாமா, இது வந்து இதனால எல்லாம் ஓட முடியாதாமா. அப்புறம் இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இது குட்டி போடுது இல்ல, இதனோட மேல் அதாவது ஆண் குட்டிகளே எல்லாம் இதுவே சாப்பிட்டுருமாமா. சாப்பிட்டுருமா? அதனால கூட இது அழிஞ்சிட்டு வர ஸ்பீசிஸ் ஆனா இது வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் அம்மா, இப்ப வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வருதாமா. மெயினா இது வந்து ரோட்டோரத்துல நம்ம மெதுவா நடந்துதான் போகுது, ரோட்டெல்லாம் கிராஸ் பண்றப்ப நிறைய நெடுஞ்சாலை இதெல்லாம் போட்டுட்டாங்களா, ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ண முடியாம அப்படியே வண்டியில அடி வச்சு நிறைய இறந்துருதாமா. அப்புறம் இந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்றது பண்ணாலும் இது வாழ்க்கை ஃபுல்லாமே 4-6 குட்டி தான் போடுமாமா. இது 4 வருஷத்துல 4 குட்டி. ஆமா 4 குட்டி தான் போடுமாமா இது லைஃப் டைம்ல. அதனால இது வந்து ரொம்ப இனப்பெருக்கம் கம்மியா இருக்கறதுனால நிறைய அழிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு மேமல் தான், இது வந்து குட்டி போட்டு பால் ஊட்டு பால் ஊட்டி தான், இது வந்து முட்டை இந்த மாதிரி எல்லாம் விடாது. அப்புறம் இதனோட வெயிட் வந்து நமக்கு 1/2 கிலோ பக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக நான் வெயிட் மிஷினே எடுத்துட்டேன். வெயிட் போட்டு பார்த்தர்லான்னு. இருங்க, வெயிட் போட்டு பார்த்தலாம். நம்ம கேமராமேன் கிட்ட வெயிட் மிஷின் இருக்கு, எடுத்துருவேன். கீழே வச்சுக்கலாமா? கீழையா? இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஆன் பண்ணு. சைடில் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது எக்ஸாக்டாக? இது எக்ஸாக்டாக எத்தனை கிராம் இருக்குதுன்னு பாரு, எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. எத்தனை கிராம் இருக்குதுன்னு பாரு. 296 கிராம். 296 கிராம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக அடல்ட் இல்லை, ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற இது தான். ஒரு 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 வருஷம் இருக்குது நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சரி, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எங்காச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே இது யாராச்சும் பார்த்துருந்தாவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை நான் 2-3 டைம் பார்த்துட்டேன், இப்போ ஒரு 4-5 டைமாக இருக்கும் இது. நாங்கள் அடிக்கடி இந்த எனக்கு கிராமம் காட்டி ஒரு 2-3 டைம் பார்த்துருப்போம். ஆமாம், நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மெயினாக பண்ணது. ஏன்னா இந்த மாதிரி உயிர் ஒரு உயிரினம் இருந்துருச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் நாங்கள் மெயினாக பண்ணோம் இந்த வீடியோவை. சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை சாப்பிடுவாங்களா? நம்ம சாப்பிடுவாங்களா? இந்த முள் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து பொறுமை வளர்ந்துடும். நான் இல்லை இல்லை நான் கேட்டேன், இதை எங்கள் பாட்டியெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா அப்படியே டேரெக்டாக தீயில் உண்டி போட்டுருவாங்களா? அப்படியே போட்டுருவாங்க. தீயில் போட்டதுக்கப்புறம் இந்த முள்ளெல்லாம் போயிருமாம்மா, முள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் கறிக்கிறோம், முள்ளெல்லாம் முள்ளெல்லாம் கறிக்கணுமாம்மா, அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவாங்களாம்மா. சாப்பிட்ற மாதிரி நம்ம இது எதுக்கு கொண்டுகிட்டு? ஐயோ, இது அழிஞ்சிட்டு இருக்கிற உயிரினம், இதையெல்லாம் நம்ம காப்பாற்றணும், நாம தான் காப்பாற்றணும். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணோம், இதை நாங்கள் எந்த துன்புறுத்தும் பண்ணல, இது அப்படியே நாங்கள் காட்டுக்குள்ள விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். வாங்க, நம்ம கொண்டு இதை விட்டுடலாமா? இப்போ விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி என் கார்டு சொல்லிடு. என் கார்டா? உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன், பிடிச்சதை லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யார பார்த்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க, அப்பதான் நம்ம அடுத்து போற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதுக்கு முன்னாடி இதை கொண்டே விடலாம். நம்ம காட்டுக்குள்ள கொண்டே விட்டு போயிடலாம். விட்டு போயிடலாம். அது எங்க எடுத்து அங்கேயே விட்டுடலாங்க. ஆமா ஆமா, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நடந்து போறது கூட பாக்கலாம். நம்ம இருக்க வரைக்கும் சவுண்ட் கேட்டா விரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நம்ம இப்ப போயிடலாம். பாய்.